பப்பி, இதுவும் உங்களுடைய ஆதரவோடு நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இது வந்து காலேஜில் படிக்கிற பசங்களுக்காக எடுத்த படம், கோமாளி வந்து சமுதாயத்துக்காக எடுத்த படம், எல்கேஜி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று எடுத்த படம். அதனால் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரு. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்காகவே எடுத்திருக்கிற படம். அதனால் இந்த படத்தில் வருண் கதாநாயகனாகவும் சம்யுக்தா ஹெக்டே கதாநாயகியாகவும் நடித்திருக்காங்க. அவரோட வந்து யோகி பாபு ஃபுல் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா சீன்லேயும் யோகி பாபு இல்லாத சீனே இருக்காது. அந்த மாதிரி ஃபுல் படமும் யோகி பாபு ஆக்ட் பண்ணியிருக்காரு, மற்ற ஆக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் தரன் மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொருத்தர் பாடியிருக்கிறாங்க. அதுதான் இந்த பப்பி படத்தினுடைய பெரிய ஹைலைட்டு. முதல் படம் பாட்டை வந்து யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, அடுத்த பாட்டு வந்து அனிருத் பாடியிருக்காரு, அதுக்கு அடுத்த பாட்டை வந்து ஆர்ஜே பாலாஜி பாடியிருக்காரு, இன்னொரு ஒரு பாட்டை வந்து கௌதம் மேனன் பாடியிருக்காரு. ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொருத்தர் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம். உண்மையிலேயே இந்த படத்தை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மக்களும் வந்து விரும்பி பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பப்பி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வெறும் மொரட்டு சிங்களால் எடுத்தப்பட்ட படம் மட்டுமல்ல, மொரட்டு சிங்கிளுக்காக, இப்போ மொரட்டு சிங்கிளே எல்லா மொரட்டு சிங்கிள்ஸ் இருக்காங்களே அவங்களுக்காக எடுத்தப்பட்ட படம் மட்டும் இல்லை, இதில் ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குது. ஏன்னா இந்தமாதிரி மொரட்டு சிங்கிள் பசங்கக்கிட்ட அந்த சுச்சுவேஷன்ஸ் அவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப சின்சியராக சம்யுக்தா மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுற பொண்ணுங்க வந்து அவன் மொரட்டு சிங்கிளாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ஸை அவங்க லவ்வையும் காப்பாற்றிக்கிட்டு இதை லாங் எப்படி அந்த ப்ராசஸில் போகிறாங்கன்றது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதால் இந்த படம் பெண்களும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு அவ்வளோ பிடிக்கும். டீனேஜர்ஸ் பொண்ணுங்க வச்சுருக்க எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு போய் தைரியமாக தேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரக்குள்ள ஹாப்பியாக வருங்க, ஃபன்னாக இருக்கும். எல்லாரையும் இந்த படத்தை வரும் சந்தோஷப்படுத்தும்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 year பிஃபோர் ஒரு மியூசிக் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கணேஷ் சார் வந்து நான் வருணை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் தம்பி, கண்டிப்பாக என் ப்ரொடக்ஷனில் உனக்கு ஒரு படம் தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பப்பி மாதிரி ஒரு படம் எனக்கு வந்து என் லைஃப்பில் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப இந்த ஸ்டேஜில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ படங்கள் பண்ணாலும் பப்பியோட ஒரு ட்ராவல்ன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெமரிஸ் எனக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டே நட்டு கூட நான் ட்ராவல் பண்ண ஒரு அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்துலேருந்து எல்லாமே அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. அதே மாதிரி வருண் ஆக்சுவலாக எனக்கு மோர் தென் ஆர்டிஸ்ட் விட ஒரு பிரதர்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வருண் மூலியமாக தான் எனக்கு டோட்டலாகவே இந்த டீம் பழக்கம் எனக்கு. அதனால் நான் வருணுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப எப்படி சொல்லணுன்னா, வருண் எனக்கு 6 o'clock இந்த ஷார்ட் எடுக்கணும், தயவு செஞ்சு வந்துருங்கன்னு சொல்லுவேன். கரெக்டாக ஒரு 5:30க்கு வந்து நின்றுவார் ஆஃபீஸில். ஒரு நாள் கூட லேட் பண்ணதில்லை. அவ்வளோ சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷன் இல்லைன்னா இப்படி ஒரு விஷுவல்ஸ் கண்டிப்பாக வந்திருக்காது. அதே மாதிரி என்னோடய டோட்டல் டீமு விஷுவல்ஸ் வந்து வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் காஸ்டியூம் டிசைன் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மையிலே முரட்டு சிங்கள்னாலே இன்றைக்கி வந்து மார்னிங் ஆனால் வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க, ஈவினிங் ஆனால் ஒயின் ஷாப்பில் இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இயக்குனர் முரட்டு சிங்கல் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் நான் கொடுத்துட்றேன் உண்மையிலேயே. ஏன்னா முரட்டு சிங்கல் அப்படி கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும். எல்கேஜி, கோமாளி, பப்பி கண்டிப்பாக ஒரு ஆட்ரிக்கு இட்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் ஒரு காமெடி போர்ஷனு. படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வந்து ஸ்மோக்கிங் கார்டு போடுறாங்களோ இல்லையோ நம்ம யோகி பாபு சாரை போட்டுறாங்க படத்தில். அந்தளவுக்கு வந்து எல்லா படத்துலையும் இருக்கார். இந்த படத்தில் ரொம்ப ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு எமோஷ்னலான கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஒரு யோகி பாபுன்னு, யோகா பாபுன்னு சொல்லலாம் அவரை, அந்தளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருக்காரு படத்தில். அப்புறம் நம்ம ஹீரோ வருண் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காரு படத்தில், சூப்பராக நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் அவர் கூட ஒரு நாய் வந்து படத்தில் நடிச்சிருக்கு. கண்டிப்பாக இனிமேல் யாருமே நாயின்னு திட்ட மாட்டீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு நாய் வந்து நல்லா நடிச்சிருக்கு. இப்போ என்ன தான் நாய் நன்றி உள்ளதாக இருந்தாலும் அதெல்லாம் தேங்க்யூன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் பார்த்தா நாய்க்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம், அந்தளவுக்கு நாய் நல்லா பண்ணியிருக்கு. என்ன தான் நாய்க்கு நாலு கால் இருந்தாலும் அதனால் கால் மேலே கால் போட்டு உட்கார முடியாது. ஆனால் இந்த நாய் நிறைய சீனில் உட்காந்துருக்கு படத்தில், வித்தியாசமாக பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு லவ் சப்ஜெக்டாக படம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காதலில் வந்து தோல்வி இருக்கும், ஆனால் இந்த காலத்தில் காதலில் தோல்வியே கிடையாது, காதல் சக்ஸஸ் தான். ஆனால் கல்யாணத்தில் தோல்வி ஆகிடுது. அந்த மாதிரி இங்கே போய்ட்டு அங்கே நின்றுறாங்க நிறைய பேர். ஆனால் அந்த மாதிரி இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடிலாம் வந்து காதலுங்கிறது வந்து மேரேஜ் வரைக்கும், ஆனால் இப்போ காதலுங்கிறது காலேஜ் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே யாரும் பண்ணுறது இல்லை, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி போயிடுறாங்க. அதெல்லாம் அந்த படத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க காதலை பற்றி. அப்புறம் நான் என்னை பற்றி சொல்லுவேன், நான் ஒரு காமெடி போர்ஷன் பண்ணியிருக்கேன் ஜாலியாக, அதை நீங்களே பாருங்கள். படம் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு காமெடி படமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு மெசேஜும் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒரு பஞ்சு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். கடலுன்னா நண்டு, இனிமேல் முரட்டு சிங்கல் தான் ட்ரெண்டு. சிங்கர்ஸை பற்றி சொல்லியானோம், பர்டிகுலர்லி இந்த 4 சிங்கர்ஸ் பாடினவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கௌதம் சார்னால தான் நான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரு, நான் பெரிய மியூசிக் டைரக்டர் இல்லை, சாரி, பெரிய டைரக்டர் கௌதம் சார்னால தான் நான் இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டரே ஆகியிருக்கேன். ஏன்னா அவர் தான் நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் இந்த மியூசிக் வந்து நீ இப்படி தான் பண்ணணும்னு என்னை கொண்டு போய் ஹாரிஸ் சார்கிட்டலாம் சேர்த்து விட்டார். இன்றைக்கி அவர் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு பாடலில் பாடினது, அதுவும் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் அவர் ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு, ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. இப்படி அவரோட வாய்ஸை நம்ம பேசி கேட்டு தான் பார்த்துருக்கோம். முதல் தடவை பாடி கேட்கும்போது நாங்கள் டீமில் கேட்டவங்க எல்லாமே ரொம்ப மயங்கி விழுந்துட்டோம். ஏன்னா அதுவும் அது ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு சாங், அது அவர் வாய்ஸில் கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம், பிக் தேங்க்ஸ் டு மை பிரதர்ஸ் அனிருத் அண்ட் யுவன் சங்கர் ப்ரோ. ஏன்னா அவங்க வந்து என்றைக்குமே ஃப்ரம் மை பிகினிங் ஸ்டேஜஸ் தேவ் ஆல்வேஸ் பீன் ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு பாடல் பாடியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஃபன்னாக ஒரு புது சிங்கர் இந்த ஒரு பாட்டை பாடணும். சோத்து முட்டைன்னு பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு எதுக்கு சோத்து முட்டை வச்சாங்கன்னு தெரில. அந்த பாடலில் வந்து எல்லா ஃபுட் லவர்ஸ்க்கு பிடிக்கக்கூடிய ஒரு பாடல் அது. ஸோ அது அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ் ஒன்று பாடணும்னு சொன்னது தான் அவளை பாட வச்சோம். ஸோ இதெல்லாம் இந்த பாடல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து ஒருத்தவர் எழுத வச்சோம். வாலி சார்லாம் கூட எழுதியிருக்காரு நிறையா, அவர் எழுதும்போது கூட வந்து ஒரு பேப்பர் வச்சு தான் எழுதுவார். ஆனால் இந்த வாலி எழுதும்போது ஒரு காலி பேப்பர் கூட இல்லாமல் தான் வந்து எழுதுவார், அப்படி தான் ஸ்டூடியோவுக்கு வருவார். ஸோ ஒரு பாடல் எழுத வச்சோம், எல்லா பாடல்களுமே இவரே எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா பாடல்களுமே வந்து டைரக்டரோட உட்காந்து சீனை கேட்டு கேட்டு ஓ அதானா ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி எழுதிடுவார். எப்படி ப்ரோ இப்படி எழுதுனீங்க அப்படின்னு டேரக்டர்கிட்ட கேட்பார். ப்ரோ நீங்கள் சொன்னது தான் எழுதுறேன்னு சொல்லி அங்கேயே எழுதி கொடுக்குற ஒரே லிரிசிஸ்ட் இவராக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு, மிர்ச்சி விஜய். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் கோமாளி பண்ண முன்னாடியே நான் பப்பி பணம் சைன் பண்ணுது. அண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி மூவி கன்சிடரிங் இட்ஸ் வருண்ஸ் மூவி அண்ட் எவ்ரிபடி ஹூஸ் டன் இன் த ஃபில்ம் ஆர் ஸோ க்ளோஸ் டு யூ, you still decided to cast a new heroine and it became me. So adukku really thank you so much from my side. And that happened and then Komali happened after that. So yeah, rest is history. Thank you so much Nattu sir for thinking that I'm apt for this film. In the film I don't know in performance eppadi irukum enakku theriyadhu, ungale sollanum. Ana I know that this film has a lot of scope for me as a actor, as how I saw the character. Ramya was beautiful as a character and thank you so much. ஒரு சின்ன ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டு எழுதுறதுக்கு போனோம், அந்த பாட்டு எழுதியாச்சு, முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இங்கே ஊருக்கு போகிறோம். மச்சான் 2வது பாட்டும் எழுத கூப்பிட்ருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். எப்படா ஏமாத்துற உனக்கு எழுத தெரியுன்ற மாதிரி அப்படின்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டு. ஸோ டைரக்டர் ஃபஸ்ட்டு பாட்டு முடித்தோன்னு ஒரு வார்த்தை சொன்னார், செம்ம தலைவா மனசில் இருக்கிறத அப்படியே எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னாரு. அவருக்கு அப்புறம் நான் சொன்னேன், 2 தடவை பாராட்டினாரு நல்லா இருந்தது, 3வது தடவை சொல்லிட்டேன் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், ஏங்க உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், இவ்வளோ நேரம் உங்களை ஏமாற்றிட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தாங்க பேப்பர் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னேன். ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பயே ஃபுல்லாக சொல்லுவார். இந்த பாட்டு தலைவா பெசநகர் பீச்சு, ஹீரோ இந்த சைடு நின்று இருக்கார், ஹீரோயின் அங்கே நடந்து வராங்க, சாயந்தரம் டைமு, ஹீரோயின் புடவை கட்டியிருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் ஹீரோயினை சாரியில் பார்க்குறாருனா நான் அப்படியே ஒரு லைனாக எழுதி வச்சுருவேன். அந்த சாலை ஓரம் அந்தி சாயும் நேரம் உன் சேலை ஆடுது என் நெஞ்சம் ஆடுது. ஓகே, அடுத்தது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் முடிச்சுட்டு அவ்வளோதான் தலைவா எழுதுங்கன்ட்டு போயிட்டார். ஒரு நாள் நான் அப்படியே உட்காந்துருக்கேன், ஸ்கூல் போய் ஹோம் ஒர்க் முடிக்காத மாதிரி. ஓ, நீ வந்து அடுத்து என்ன சீரியஸ் சொன்னாதானே அதை அப்படியே திருப்பி எழுதி ஏமாற்ற முடியும். அப்புறம் அந்த தலைவா எழுதிட்டீங்களா? இல்லை தலைவா அது சின்ன இதாகிடுச்சு, நீங்கள் வாங்கலாம் சேர்ந்து எழுதிடலாம் அப்படின்னு. சரி, அப்புறம் அவங்க பேசிக்கவே மாட்டாங்க தலைவா, கிட்ட வந்து நிற்பாங்க, அப்படியே துடிப்பார் ஹீரோ. ஏன்னா மொரட்டு சிங் இல்லைன்னு, நீ பேசானோடி என்னை கொல்லும்படி, இப்படியே வேஷம் போடுதே என்னை கட்டி அழுது, எப்படியாவது ஒரு 12 லைன் இப்படியே ஏமாற்றி ஒரு 12 லைன் எழுதி கையில் கொடுத்தோன்னே லவ் யூ தலைவா ஃபஸ்ட்டு சூப்பர் தலைவான்ட்டார். ஓகே, ஃபஸ்ட்டு பாட்டுக்கு தப்பிச்சிடும். ரெண்டாவது பாட்டுக்கு லைட்டாக சுச்சுவேஷன் மட்டும் சொல்லிட்டு எழுதிட்டு வாங்கன்ட்டார். நமக்கா எழுதிட்டு வர சொன்னாலே நம்ம கதை கஷ்டம். சரி, இதே மாதிரி தான், பேப்பர் இருக்காது பெண்ணும் இருக்காது. நேராக போன ஸ்டுடியோவுக்கு ஒரு பேப்பர் பெண் எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸில் ஒரு உள்ளே வந்தார். தலைவா எழுதிட்டு வந்துட்டீங்களான்னாரு. தோ போயினே இருக்கு தலைவான்னு தரன் ப்ரோ வந்தார். முடிச்சிட்டிங்களா அப்படின்னாரு. உள்ள பேப்பரில் ஒரு லைன் இல்லை. அதே மாதிரி திருப்பி உட்காந்தேன். தலை நீங்கள் என்ன சொன்னீங்கண்ணே? தலைவா இது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சாதிக்கணும்னு நினைக்கிறான் தலைவா அப்படின்னா, டியூன் போடுங்க அப்படின்னு போட்டார். பேஷனை தேடி போகிறான் பாரு, ஹீஸ் கொண்டு போய் த சூப்பர் ஸ்டார். அதான் தலைவா பிளான் பண்ணி வச்சிருந்தேன், எழுதினு வந்துட்டேன் வீட்டிலேருந்து, நான் அப்போ எழுதி காமிச்சிட்டேன். அது சூப்பர், இது அப்படியே முடிங்கன்னார். இப்படியே போனோம். லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வந்து சோகமான பாட்டு. நான் சொல்லிட்டேன் நல்லா இருக்குது டியூனு. நமக்கு நம்ம ஒன்று எழுதுன்னு நினச்சோம், நம்ம 4 எழுதிட்டோம், அது சிறப்பு. அதுவும் யார் யார் பாடுறான்னு கேட்டால் ஒன்று அனிருது, ஓகே இந்த சைடு திரும்பி அதை லெஃப்ட்டில் பூசு ரைட்டில் பூசு அப்படின்ற மாதிரி எல்லாமே செலிபிரிட்டி சிங்கர் தான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாட்டு சோகமான பாட்டு. இவ்வளோ நமக்காக பண்ணவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணோம். நான் என்ன சொன்னேன், டியூன் சூப்பராக இருக்குங்க, சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணார், அதுவும் செம்மையாக இருக்குங்க, நான் நீங்கள் எழுதுங்கன்னார். வேணாங்க, உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நல்ல லிரிசிஸ்ட்டாக நம்ம தேடி நல்ல பாட்டு ஒன்று இருக்குன்றப்போ ஜாலியாக எழுதிட்டோம், ஃபன்னாக வந்திருக்கு, அதெல்லாம் செம்ம ஹாப்பி. பட் பயங்கர சென்சிபிளாக இருக்கணும் இந்த பாட்டு, இதுக்காக தேடலான்னோ. ஏன் தலைவா நீங்கள் சோகமாக ட்ரை பண்ணுங்கள் தலைவான்னாரு. நான் பண்ணல, நான் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்த அன்றைக்கி ஃபோன் பண்ணார். என்ன தலைவா ஆளே காணோம். ஆமாம் ஈவெண்ட்டு தலைவா, ஸ்ரீலங்கா போயிட்டோம், இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ தான் லேண்ட் ஆனேன். அப்படியே வாங்கல ஸ்டுடியோக்குன்னார். இல்லை தலைவா இப்போ தான் வரேன், கொஞ்சம் லேட் ஆகும். சரி, ஒரு 1 hour கழிச்சு திருப்பி ஃபோன். என்னடா இருந்தால் விடவே மாட்டாரு சொல்லிட்டு, சரி இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறார், சும்மா போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு நாளைக்கு எழுதுறோன்னு சொல்லிட்டு வந்துடுவோன்னு பார்த்தா சோகமான சீனு. நீ சோகமாக இருந்தால் தானே எழுதுவேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு கூப்பிட்டு போயிட்டு 2:30 மணி வரைக்கும் என்னை சும்மா உட்கார வச்சு, அவர் எப்படி ஷூட்டிங் எடுக்கிறாரு பார்க்க வச்சு, அமைதியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏய் இந்த வை லைட்டு அங்கே வீணார். எனக்கு கொஞ்சம் பயமாக வேறு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தார் 2:30 மணிக்கு. தலைவா எப்படி இந்த ட்ரிப்லாம் சூப்பராக தலைவா, இதான் பாட்டு எழுதிருக்கேன்னார். உண்மையிலே அந்த டைம் சோகமாக தான் இருந்தேன். 2:30 மணி வரைக்கும் யாரும் இல்லாமல் ஓரமாக உட்காந்து அதுக்கப்புறம் ஒன்று எழுதி கொடுத்தேன். ஸோ இவ்வளோ ஜாலியாக எழுதுறதுக்கு சான்ஸ் கொடுத்தவங்க, இந்த மாதிரியும் ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்றது எனக்கு சான்ஸ் கொடுத்த தரன் அவர்களுக்கும், எங்களுடைய டைரக்டர் மொரட்டு சிங்கிள் அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை கௌதமேனன் சார் பாடி கொடுத்துருக்காரு, இவ்வளோத்துக்கும் காரணமாக இருந்தால் எங்கள் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இந்த டைமில் சின்ன நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாட்டு யார் வேணால் எழுதலாம், படம் யார் வேணால் எழுதலாம், அது நல்லாயிருக்கு நீங்கள் எழுதினா தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எப்பயுமே உங்கள்கிட்ட தான் அதை நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். நான் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறது தான், பிரியாணி எந்த கடையில் வேணால் சூப்பராக இருக்கலாம், நான் தட்டுற சவுண்டு கேட்டால் தான் வந்து சாப்பிடுவாங்கன்னு. ஸோ எல்லா நல்ல விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ஏதாவது பண்ண விஷயமா இருந்தால் இங்கே கீழே கூப்பிட்டு தம்பி இது நல்லா இருந்தது அப்படின்னு அட்வைஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு தொடர்ந்து அட்வைஸ் பண்ணுவீங்க, இன்னும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். பப்பி படம் கதை என்ன எல்லாம் சின்ன இதில் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க படத்துலலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு படம் பப்பின்ற படம் நான் லீடாக பண்ணணும் போது கதை கேட்கும் போது செம்மையாக ரிலேட் ஆச்சு படம். இது வந்து பண்ணால் இந்த படம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே முடிவெடுத்தது தான். அண்ட் ஏன் அப்படி முடிவெடுத்தேன்னா, நான் ஒரு யங்ஸ்டராக இருக்கும் போது நான் அவ்வளோ ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லோரும் ரிலேட் பண்ணுவாங்க, வேறு லெவலில் ரிலேட் பண்ணுவாங்கன்றது தான் மூட். ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பித்தேன் பப்பி இது படம் பண்ணணுன்னு. அண்ட் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே வேறு லெவலில் அவர் சொன்னார், மொரட்டு சிங்கிள் அவர் தான். ஸோ ஏன் மொரட்டு சிங்கிள் அப்படின்னா, அவர் மொரட்டு சிங்கிளாக இருக்கும்போது எழுதின கதை தான் வந்து பப்பி. ஸோ இப்போ வந்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, ஃபேமிலி மேன் ஆகிட்டாரு, ஸோ மொரட்டு சிங்கிளாலாம் இருக்க முடியாது. ஸோ அதான் என்ன இதுன்னா, அப்படி ஆரம்பித்த கதை அது. இது வந்து ஒரு 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 சீரியஸான ஒரு ஒரு ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். கண்டென்ட்டாகவே வந்து ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் பற்றி ஒரு கண்டென்ட். என்ன ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஐயோ படம் இந்த மாதிரி இருக்குமா, ஓ ஐயோ இது வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு அசம்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க மொரட்டு சிங்கிள் யூத் கப்புள் ஒரு பாய் அண்ட் கேர்ளில் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து இந்த படம். ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வர முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். அந்த நீங்கள் நினச்ச ஒரு ட்ரெய்லர் பார்த்து ஒரு மைண்ட் செட் ஆனீங்க தெரியுமா, அந்த மாதிரியான படம் எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான் அது. ஒரு நல்ல படம், ஒரு க்யூட்டான படம், ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி இதான் வந்து இந்த பப்பி. ஸோ அது நான் ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இது வந்து அடல்ட் மூவியா அப்படின்னு கண்டிப்பாக எல்லா ஃப்ளேவர் உள்ள படம் தான் வந்து பப்பி. அடல்ட் எசன்ஸும் இருக்குது கண்டிப்பாக, ஒரு ஃபேமிலி எசன்ஸாக இருக்குது, ஒரு எமோஷனாக இருக்குது. நீங்கள் ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கதையே ஃபுல்லாக சொல்லியிருப்போம் பேசிக்கலி. அதில் வந்து ஒரு ஒரு எமோஷன் கண்டென்ட் இது எல்லாமே இருக்கா மாதிரியும் காமிச்சிருப்போம். ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் பப்பி ஷூட்டிங் இது வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக போனோன்னா ஒரு ஒரு பிக்னிக் போனோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷூட் பண்ணது தான் வந்து பப்பி. ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ணிட்டோம் இந்த படத்துக்கு. ஸோ ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றது என்னோட இது. ஸோ அந்த இதில் வந்து அவரும் அதே ஒரு வேவ் லென்த்தில் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஜெல் ஆகிடுச்சு. அண்ட் அதான் ஒரு காமெடி சீன் எடுக்கிறோம் படத்தில் அப்படின்னா செட்டு ஃபுல்லாக காமெடியாக இருக்கும் வந்து அப்படி வச்சுப்பார் அவர். பேசிக்லி எல்லாருமே சிரிச்சிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவர் பண்ணுறதுல ஒரு 10 மேட்ரு பண்ணுறாருன்னா அதில் ஒரு 7 மேட்ரு நான் பண்ணேன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி 7 மேட்ரு தான் பண்ணது தான் வந்து இந்த இது. அவர் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணதெல்லாம் செம்ம இது இருக்கும். அதே மாதிரி என்னென்னா கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். அண்ட் அப்போ அந்த டைமில் தான் ஆக்சுவலி ஆர்ஜே விஜய் வந்தார். வந்துட்டு அந்த பேத்தோ சாங் எழுதும் போது செட்டே ஒரு மாதிரி இது இருந்துச்சுட்டு அப்போ என்னென்னா மூமெண்ட்டாக என்னென்னா ஒரு ஒரு கிளைமேக்ஸோ ஒரு சீரியஸான சீன் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு எமோஷனலான இது எடுத்துகிட்டு இருக்கும்போது செட்டில் யாராவது ஒரு சவுண்டு போட்டாங்கன்னா டேய் அறிவில்லை, அதை நான் பாலிஷ்டாக சொல்கிறேன், அது ஒரு வேறு லெவலில் ஆக்சுவலி வேர்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது பண்ணும்போது எல்லாருமே வந்து இப்படி அசைக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. அந்த மாதிரியாக ஒரு கண்ட்ரோல் வச்சுப்பார். ஸோ அது வந்து வேறு லெவலில் இது எனக்கு அதான் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணது வந்து ரசித்து ருசித்து ஒர்க் பண்ணேன்னு சொல்லலாம். என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் ஆக்சுவலி அதான் அந்த இது இன்னொன்று பர்டிகுலராக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா என்ன இவன் இந்த இதை பண்ணுவான் அப்படின்னு நம்பி ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு 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 சிங்கிள் ஷாட் ஒரு ஒரு சீன் இருக்குது. இட் கம்ஸ் அரவுண்ட் ஒரு 6.5 மினிட்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும், ஒரு கட்டே இல்லாத ஒரே ஷாட். ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அண்ட் அந்த அந்த ஷாட் வந்து கண்டிப்பாக பேசப்படும்னு நம்புகிறேன் நான். ஏன் அது அந்த ஷாட் எல்லாமே ஒரு டாக் லவ்வர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே கனெக்ட் பண்ணுவாங்க. என்னோடய குரு மணிகண்டன் சார், காக்கா முட்டை படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். நாங்கள் வந்து ஃபைனல் ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம், காக்கா முட்டையோட ஃபைனல் ஸ்கிரிப்ட் அவர் வீட்டில் எடுக்கிறோம். நானும் சுரேஷ்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரும் இருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட் பேப்பர் காலி ஆகிடுச்சு. அப்போ வந்து காசு எடுக்கிறாரு ஒரு பாக்கெட்லேருந்து, ஒரு 75 ரூபா தான் இருக்குது, வேறு காசு இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை சார் அப்படின்னு சொல்கிறோம். தேடி பார்க்குறோம், என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குது. 50 ரூபா இருந்தோன்னா சுரேஷ்கிட்ட ஒரு 25 ரூபா இருந்துச்சு. அதில் பாண்டு பேப்பர் தான் வாங்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இதில் எடுத்தால் நான் எக்ஸிக்யூட்டிவ் பாண்டில் தான் எடுப்பேன், ஏன்னா அதோடய குவாலிட்டி வேறு, அதில் பிரிண்ட் பண்ணால் ஒரு ப்ரொடியூசர் படிக்கும்போது அவ்வளோ தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில் உடச்சி அதில் இருக்க காசை எடுத்து அதில் நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பாண்டில் ஃபஸ்ட்டு காப்பி பிரிண்ட் எடுத்தது காக்கா முட்டை படம். அது இன்றைக்கி வந்து 2 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்குன்னா எங்கள் மணிகண்டன் சார் என்னோடய குரு வந்து ஒரு அவருடைய கிராஃப்ட் வந்து ஒரு பொறுப்போடையும் ஒரு பொறுமையோடைய ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் அங்கே வந்து ஷூட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்டாக இருக்கும். அவர் சொல்லித்தர மாட்டார், இதுதான் இப்படி தான் சொல்லித்தர மாட்டார், நம்ம கற்றுக்கலாம், ஏன்னா அதுதான் அவர். ஸோ அவர் இல்லைன்னா கண்டிப்பாக என்னோட ஒரு ஃப்ரேம்லேயும் அவர் இருப்பார். என்னடா காக்கா முட்டை படம் எடுத்த டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இவன் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்கானா, நான் அடித்து சொல்கிறேன் எங்கள் சார் பெருமைப்படுற மாதிரி இந்த படம் இருக்கும். இட் இஸ் நாட் ஏ ஃபிலிம், இட் இஸ் UA ஃபிலிம், இட் இஸ் போர்ட்ரேட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெய்லர் பிகாஸ் எங்களுக்கு ஆடியன்ஸ் வரணும். அதுக்காக நாங்கள் படத்தில் இல்லாத சீன்லாம் வைக்கல, படத்தில் இருக்கிற சீன் தான் வச்சுருக்கோம். இட் இஸ் பிரில்லியன்ட்லி கட் ட்ரெய்லர். நீங்கள் பார்த்த சீன்ஸில் இங்கே பாருங்கள், படத்தில் வந்து நியூடிட்டி இருக்காது, வல்காரிட்டி இருக்காது. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா 15 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு 2-3 சீன் புரியாமல் இருக்கலாம், ஆனால் 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ரிலேட் ஆகக்கூடிய சீன்ஸாக தான் இருக்கும். படத்தோட ப்ரெஸ் மீட்டுங்கிறதே சந்தோஷமான விஷயம். அது வெற்றி பட தயாரிப்பாளரோட ப்ரெஸ் மீட்னா இன்னும் சந்தோஷமான விஷயம். நாங்கள்லாம் ஒரு குடும்பம் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம், அது இன்னும் சந்தோஷமான விஷயம். ஜேமி சொன்ன மாதிரி இதில் அடல்ட் விஷயம் இருக்குமோ, அடல்ட் படமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யாருமே நினைக்க வேண்டாம். அதுக்கு உதாரணம் இப்போ டைரக்டர் பேசினது. ஏன்னா இந்த படத்தை பற்றி அவர் சொல்லும்போதே ரொம்ப குடும்ப பாங்காக தான் சொன்னார். ஒரு அம்மா ஒரு குழந்தைன்னு ஒரு குடும்ப பாங்காக இருக்கிறதுனால இது டெஃபினட்டாகவே எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்குற படமாக இருக்கும். ஜேமிக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இந்த வெற்றி படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Thank you.